அடல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த்து ஃபிசிக்ஸ்க்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் அதாவது இப்போ வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ல கண்டிப்பாக இந்த ஃபைவ் மார்க்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கூடிய ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது வால்யூம் டூவில் ஏற்கனவே நம்ம பசங்களுக்கு வால்யூம் ஒன் போட்டுட்டப்போ இன்னும் பார்க்கலனா போயிட்டு உடனடியே நம்ம சேனலில் இருக்கு போய் பாருங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து வைக்கிற போயிட்டு உடனே கிளிக் பண்ணி பார்த்துங்கப்பா இன்னொரு மேட்டர் நம்ம பசங்களுக்கு ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் என்னென்ன அது அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ பசங்களாம் நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன் கொஸ்டின் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்க போகிறோம் அதெல்லாம் தவறாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் டக்கு டக்கடைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக நான் பசங்க நான் கொடுக்குற கொஸ்டின் நீங்கள் வடியே கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்தேன் கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் நான் பசங்க மார்க் செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா ஸோ இந்த சிக்ஸ்த் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய இந்த மிரேர் இக்குவேஷன் எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு லென்ஸ் மேக் ஃபார்ம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டுப்பா அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த இக்குவேஷன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் நல்லா பார்த்து வச்சுங்க பசங்க சப்போஸ் என்னால் ஈக்குவேஷன் பார்த்துக்க முடியல ப்ரோ அப்படின்னு டைகிராம் வச்சு பார்த்து வைங்க டைகிராம் போட்டாலும் உங்களுக்கு ஆஃப்லேருந்து ஆஃப் மார்க்கேஜ் தருவாங்க சப்போஸ் இதை நீங்கள் பாஸ் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா ஒரு மார்க் தரலாம் அப்படியே ஆங்கிள் ஆஃப் பிரிசம் அப்புறம் ஸ்னெல்ஸ் விண்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுக்கப்புறம் யூனிட் செவனை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின் இப்போ எக்ஸ்பிளைன் த ஏங்ஸ் டபுள் ஸ்ட்ரீட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த பேண்ட் வித் அதே மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த டைஃப்ரேஷன் அட் சிங்கிள் ஸ்ட்ரீட் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணது நம்ம பசங்க கண்டிப்பாக படிச்சிங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைஜின்ஸ் பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் ரிஃப்ளாக்ஷன் ரெண்டுமே பார்த்து வச்சிங்க சரிங்களா அடுத்ததாக ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஜஸ்ட் பார்த்து

கொஷின் நம்பர் சைடுல போட்டிருக்கா ஸோ அந்த கொஸ்டின் நம்பர் அப்படியே இந்த எக்ஸைஸ் நம்பர் போட்டுப்பேன் எயிட் பாயிண்ட் த்ரீ பைன் ஃபோர் ஸோ அந்த டாபிக் இந்த நம்பர் இருக்கக்கூடிய அந்த கொஷின் பார்த்து வச்சீங்க நம்ம தமிழ் மீடியம் பசங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்ததாக பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் டுவெல்த் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்ஸ்லையும் கேட்கலாம் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ்லையும் கேட்கலாம் லிஸ்ட் அவுட் த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்புறம் ஃபோட்டோஸோட கேரக்டர்ஸ்டிக் நல்லா பார்த்து வச்சிங்க சரிங்களா ஆப் டென்ஸ்டன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக்கிக் கொஷன் அதுவும் ரொம்ப இம்பார்டன்பா வித் எஸ்பிளைனேஷனும் நல்லா பாத்துங்க பிஃப்த் கொஸ்டின் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஓகேங்களா அதுக்கப்புறம் யூனிட் நைனை பொறுத்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி டி கே வெரி வெரி இம்பார்டன்ட் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு வச்சுங்க செகண்ட் ஒன்று ஆஃப் லைஃப் பீரியட் வெரி வெரி இம்பார்ட்டன்பா பல தடவை கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக வந்து பல எக்ஸாம்ஸில் ஸோ மேபி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் சப்போஸ் நான் பசங்க சொல்லுங்க ப்ரோ இந்த கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ப்ரோ அப்படின்னும் போது ஜஸ்ட் டெரிவேஷனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆன்சர் இருக்கும் அது மட்டும் பார்த்து ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் வித் பிளாக் டைக்ராம் அப்படி இல்லாமல் பசங்களுக்கு முக்கியமான விஷயமா லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் படிக்க போகிறேன் இது படிக்க ரொம்ப கஷ்டமா ப்ரோ அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஜஸ்ட் ஒர்க்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் படிச்சு வச்சுங்க சரிங்களா வந்துட்டு அதுக்கப்புறம் டெரிவேஷன் போட டைகிராம் ஃபைவ் த்ரீல இருந்து ஃபோர் மார்க் அழகாக வாங்கினா சரிங்களா அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த சாப்டர் பத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்டா இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபைரும் ஆஃப் ரெக்டைரும் கண்டிப்பா படிங்க ரொம்ப 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 சரிங்களா ட்ரிபிள் சார் போட்டு வச்சு கொஸ்டின் காமன் எமிட் டிரான்சிஸ்டர் இந்த தடவை உங்களுக்கு கேட்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு பாத்துங்க அதோடு இல்லாமல் நெக்ஸ்ட் டிமார்க்கு பசங்களா அதுவும் விட்றாதீங்க ஈஸியான கொஸ்டின் டி மார்க்கு நல்லா பார்த்து வச்சுங்க சரிங்களா அடுத்தது நான் பசங்களை பார்க்க வேண்டியது யூனிட் லெவன் ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க அதாவது அதில் நீங்க படிக்க ஜஸ்ட் அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுட்டு ஓனாக கூட எழுதி விடுங்க கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஜென்ரல் டாபிக் இந்த கொஸ்டின் எழுதும்போது நீங்க மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதுக்குன்னு பார்க்காம போயிடாதீங்க கண்டிப்பா இதுலேருந்து கொஸ்டின் வரும் ஸோ

உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நம்ம சேனலில் பாக்காம தான் அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்துக்கிட்டோம் உங்களுக்கே தெரியும் லெவன்த்தில் நம்ம ஃபாலோஸ் யாராச்சும் இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுத்த எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல பக்காவாக அட்டன் பண்ணிப்பீங்கன்னு ஸோ அதே தான் அதே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கொடுத்துருக்கு டபுள் ஸ்டார் ட்ரிபிள் ஸ்டார் போட்டு பார்த்திங்கன்னா அந்த கொஷினை முடிஞ்ச வரைக்கும் நான் பசங்க படிக்க ட்ரை பண்ணுங்க அப்படி படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் அதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்து வச்சிங்க சரிங்களா அப்படியே நம்ம பசங்க ஏதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை நான் பசங்க மெட்டீரியல் ஏதாவது கேட்கறதா இருந்தால் பா டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன் போய் ஜாயின் பண்ணுறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பசங்களா மிஸ் பண்ணிடுறேன் ada